பொதுவா எல்லாரும் தீயணைப்பு வண்டியை பார்த்திருப்பீங்க. ஆனா தீயணைப்பு வண்டி பழைய காலங்கள்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? அதாவது 1905ல பெரிய வண்டி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி சைக்கிளை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்கலாம். முன்பொரு காலத்துல நம்மளுடைய பூமியில டைனோசரஸ் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப ஆபத்தான விலங்கு. இருந்தாலும் அதை விடவும் மிகவும் ஆபத்தான விலங்காக இது இருந்திருக்கு. இதன் பெயர் டைனோசரஸ். இந்த காலகட்டத்துல இது போன்ற உயிரினங்கள் இல்லை என்றாலும் நம் வீட்டில் வளர்க்கும் கோழிகள் இந்த டைனோசரஸ் ஃபேமிலியில உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த கோழியை மீண்டும் டைனோசரஸ் ஆக்கும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் கொரோனா வைரஸால ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி வைரஸ் நம்மள தாக்கும் அப்படின்னு 400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் கணிச்சிட்டு இருக்காரு. அவர் எழுதிய புத்தகம் தான் தி ஐஸ் ஆஃப் டார்க்னஸ். இந்த புக்ல கொரோனா வைரஸ் எப்படி எல்லாம் மனுஷங்களை தாக்கும் அப்படின்னு 400 வருஷங்களுக்கு முன்னாடியே கரெக்டா சொல்லி இருக்காரு. பாகிஸ்தான்ல ஒரு கடுமையான ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல சின்ன பிள்ளைங்க கிட்ட யாராவது தவறுதலா ஈடுபட்டாங்கன்னா அவங்கள பப்ளிக் முன்னாடி தூக்கில விடுவாங்களாம். இந்த மாதிரி ரொம்பவும் கடுமையான சட்டங்கள் நம் நாட்டிலேயும் இருந்தா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் ஆப்பிள் சாப்பிட்டு இருப்போம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஆனா இந்த ஆப்பிள்ல எத்தனை வகைகள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஆப்பிள்ல கிட்டத்தட்ட 7000 வகைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு சில ஆப்பிளின் விலையை கேட்டா நமக்கே தலைச்சுட்டல் வரும். ஆமா, 1 கிலோ ஆப்பிள் 9500 ரூபாய். நம்ம எல்லோரும் முதலைங்களை பார்த்துருப்போம். இந்த முதலைங்க எல்லாம் 4 காலில் தான் நடக்கும் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 வருஷங்களுக்கு முன்பு முதலைங்க 2 காலில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சி இப்போ 4 காலில் நடக்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோடு கரடு முரடாகவும் ஒரு சில ரோடு சூப்பராகட்டும் இருக்கும். எப்படி இருந்தாலும் அதில் வண்டி ஓட்டியிருப்போம். ஆனால் அமெரிக்காவில் டெத்து வேலின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் 200 கிலோமீட்டருக்கும் எந்த கரடு முரடும் கிடையாது, எந்த வளைவும் கிடையாது. இதனாலே நிறைய சினிமா படங்கள் அங்கே போய் எடுக்கிறாங்க. சிலந்திகளை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இவை அங்கங்கே கூடு கட்டி சின்ன பூச்சிகளை பிடித்து சாப்பிடும். ஆனால் இந்த சிலந்தியை பார்த்தீங்கன்னா இது கூடு எதுவும் கட்டாது, மரத்திலே ஒட்டி தான் இருப்பது தெரியாமல் இருக்கும். இந்த சிலந்திக்கு பேர் தான் ராப் அரவுண்ட் ஸ்பைடர். இதை கிராஸ் பண்ணி போகிற பூச்சிகளை இது விட்டு வைக்காது. 19வது நூற்றாண்டில் ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குரூப் ஷேவிங் மிஷின். இதில் மொத்தமாக நிறைய பேரை உட்கார வச்சு ஒரே நேரத்தில் ஷேவ் பண்ணலாம். ஆனால் இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட முக ஷேப் வேற மாதிரி இருக்கும். அதை சென்ஸ் பண்றது போல சிஸ்டம் எதுவும் அதுல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தா கூட அது நம்ம உயிருக்கே விளையாகிடும். நம்முடைய நாட்டை எதிரி நாட்டில இருந்து ரொம்பவும் அழகா பாதுகாத்து வர்றவங்க தான் ஆர்மி. இப்பவும் பல இளைஞர்கள் ஆர்மியில ஜாயின் பண்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது ஆர்மின்னு சொல்றாங்களே, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அலர்ட் ரெகுலர் மொபிலிட்டி யங். இதுதான் அந்த ஆர்மியோட ஃபுல் ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.